திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருபத்தி நான்கு தீர்த்த கட்டங்களில் ஒன்றான நாழிக்கிணறு தீர்த்தத்திற்கு என தனிப்பெரும் வரலாறு சிறப்பு உள்ளது அது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மொத்தம் இருபத்தி நான்கு தீர்த்த கட்டங்கள் உள்ளன இதில் இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் கடல் உட்பகுதியில் பாறைகளின் நடுவே உள்ளது தீர்த்தம் மூலவருக்கு நீராக கடலில் உள்ளது உக்கிரபாண்டியன் மகள் இங்கு நீராடியவுடன் குதிரைமுகம் நீங்க பெற்றாள் என்கிறது தலபுராணம் அதில் குளிப்பது ஆபத்தானது இந்த தீர்த்த கட்டங்களில் மிகவும் முக்கியமானது தீர்த்தம் திருச்செந்தூர்ல வந்து படைவீடு அமைத்து தங்கிய முருகப்பெருமான் போய் சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்த பிறகு லிங்கங்களை வச்சு பூஜை ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யாஜுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து லிங்கங்களை வச்சு பூஜை பண்ணணும் இப்ப பூஜைக்கு முன்னாடி குளிக்கணும் நன்னீர்ல குளிக்கலாமே ஏன்னா இங்க வந்து கடல் நீர் தான் இருக்கு உப்பு நீர்ல இல்லாம நன்னீர்ல குளிக்கலாமே அப்படின்னு சுவாமி எண்ணப்பட்டு தன்னுடைய வேலினால திருச்செந்தூர் முருகன் கோவில் சண்முகருக்கு நேராக தெற்கே நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாழிக்கிணறு தீர்த்தம் முருகன் சூரனை வென்ற பின் சூரனை வென்ற பாவம் நீங்கவும் தமது படைகளின் தாகம் தணிக்கவும் கையிலிருந்த வேளால் குத்திய இடத்தில் வந்த ஊற்றில் நீரை குடித்து பின் அதில் குளித்து சென்றதாக தல வரலாறு கூறுகிறது எனவே இந்த தீர்த்தத்தில் குளித்தால் ஞானத்தையும் ஆற்றலையும் வீரத்தையும் என்பது மகத்துவம் முருகனுடைய வேலினாலேயே இது உண்டாக்கப்பட்டதனால இதற்கு ஞான தீர்த்தம் அப்படின்னு நாம வந்து இதை சொல்லலாம் ஏன்னா ஞான வேலியிலிருந்து வந்ததனால இதை வந்து ஞான தீர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கடல் வந்து இப்படி எதிர்த்தாப்புல இருக்கு ஆனா இந்த தண்ணீர் நன்னீராக இருக்கு ஏன்னா அதற்கு காரணம் வந்து முருகனுடைய சிறப்பு முருகனுடைய அருள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம் இதுல நீராடினா ஞானத்தையும் ஆற்றலையும் வீரத்தையும் வந்து நாம பெற்றுக்கொள்ள முடியும் அதான் இந்த நாழி தனிப்பெரும் மகத்துவம் கடலுக்கு நூறு மீட்டருக்கு அருகில் அமைந்திருந்தாலும் இனிப்பான நல்ல நீர் இன்றும் வற்றாத ஊற்று நீராக வந்து கொண்டிருப்பது இதன் சிறப்பம்சம் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் கடலில் குளித்துவிட்டு நாழிக் குளித்த பின்னரே சுவாமி தரிசனம் செய்கின்றனர் நாங்க ஒரு பத்து வருஷமாக இங்கே வந்துட்டுருக்குறோம் வந்தோடனையும் கடலை தே குளிச்சுட்டு நாலு கிணத்துல தீர்த்தம் ஆடிட்டு முருகனை தரிசிச்சுட்டு இருக்கிறோம் போன வருஷம் என்னுடைய பையனுக்காக திருக்கல்யாணத்துக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பையன்களுக்கு ஒட்டுக்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஒரு ஆறு மாதத்துலையே அதனால நான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த திரு முருகனை வந்து தரிசிச்சு எல்லாரும் பயணம் பெறணும்னு இதில் குளிப்பதற்கு நபர் ஒருவருக்கு ஒரு ரூபாய் மட்டும் வசூலிக்கப்படுகிறது முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் நாழிக் கிணற்றில் குளித்து செல்வது பல்வேறு பலன்களை தரும் என்கின்றனர் ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் செய்தியாளர் ஐகோட்டுடன் எம் சுடலைக்குமார் நியூ செவன் தமிழ் திருச்செந்தூர்